காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை தமிழ்நாடு அரசு விரைந்து செயல்படுத்த வேண்டும். ஆளுநர் உரையில் நீர் பற்றாக்குறை மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்து. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையிலும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அதிமுக அரசு தவறவில்லை. ஆக்சிஜன் உற்பத்தி செய்வதற்கும் அதிமுக அரசு நடவடிக்கை எடுத்ததாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் விளக்கம். தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள கட்டுப்பாடுகளை மேலும் தளர்த்த வாய்ப்பு. ஊரடங்கு தளர்வு குறித்து தமிழக அரசு முக்கிய ஆலோசனை. கொரோனா விதிமுறை மீறி பேருந்துகளில் அலைமோதும் பயணிகள் கூட்டம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் குறைந்து வரும் தொற்று மீண்டும் அதிகரிக்கும் அபாயம். சென்னை புறநகர் மின்சார ரயில்களில் பொதுமக்கள் பயணிக்க அனுமதி. முகக்கவசம் அணியாமல் சென்றால் 500 ரூபாய் அபராதம் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மதுரையில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் நூற்றுக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். அரசு கொள்முதல் நிலையத்தில் பாதுகாப்பு வசதி இல்லை என விவசாயிகள் புகார். கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு குறைக்கப்பட்டதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்தது. பிலிகுண்டுலுவில் நீர்வரத்து நேற்று 8000 இருந்த நிலையில் இன்று 7000 சரிந்தது. நாமக்கல் அருகே சாலை விபத்தில் கால் துண்டிக்கப்பட்ட நபரின் உயிரை காப்பாற்றாமல் சாதியை கேட்ட கொடூரம். காவல் சிறப்பு உதவி ஆய்வாளரின் மனிதாபிமானமற்ற செயலால் பொதுமக்கள் அதிருப்தி. சென்னை மாதாவரம் அருகே துப்பாக்கி முனையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் கைது. உடந்தையாக இருந்த சிறுமியின் தாயையும் கைது செய்து விசாரணை. ஈரோட்டில் கொரோனா தடுப்பூசிக்கான டோக்கன் விநியோகத்தில் திமுகவினர் அடாவடி. திமுகவினருக்கு மட்டும் டோக்கன் வழங்குவதாக பொதுமக்கள் புகார். திருத்தங்கல் அரசு மருத்துவமனையில் மின்சாரம் இல்லாததால் பிரசவத்திற்கு வந்த கர்ப்பிணிகள் அவதி. வாடகைக்கு ஜெனரேட்டர்களை வரவழைத்து பிரசவம் பார்த்த மருத்துவர்கள். ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் கரண்ட் வேறு இல்லை. ஜென்ரேட்டர் போட போனால் ஜென்ரேட்டரில் டீசல் இல்லைங்க, வேலை செய்ய மாட்டேங்க ரிப்பேருங்காக. அப்புறம் வாடகை ஜென்ரேட்டர் வந்து தான் சரி பண்ணாங்க. நேற்று உயிரிழப்பு எதுவும் ஏற்படலை. ஏற்பட்டிருந்தால் என்ன ஆகுறது? திண்டிவனம் சுற்று வட்டார பகுதிகளில் நாள்தோறும் மின்வெட்டு ஏற்படுவதாக புகார். இரவில் நிம்மதியாக தூங்க முடிவதில்லை என்றும் வேதனை. அண்மை காலமாக திண்டிவனம் பகுதியில் அடிக்கடி மின்தடை ஏற்படுகிறது. இதனால் பள்ளி மாணவர்கள் படிக்க முடியவில்லை, இரவில் தூங்க முடியவில்லை. இந்தியாவில் மேலும் 51,667 பேர் கொரோனா தொற்றால் பாதிப்பு. 24 மணி நேரத்தில் 1,329 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 400,000 நெருங்குகிறது. ஜம்மு காஷ்மீருக்கு சரியான நேரத்தில் மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும். பேரவைத் தேர்தலுக்கு ஒத்துழைக்குமாறும் காஷ்மீர் தலைவர்களிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தினார்.